வெல்கம் டு ஷாந்தி உலகம். இன்றைக்கி வீடியோவில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் ஆலிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை எப்படிலாம் சாப்பிட்லாங்கிறது வீடியோவில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மசிக்கிறத விட துருவி எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஈவனாக நமக்கு துருவி வரும், கட்டி இல்லாமல். இது கூடவே க்ரீன் கலர் ஆலிவ்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, என்கிட்ட வந்துட்டு பாட்டில் தான் இருந்தது அப்படிங்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சாட் மசாலாலாம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸை குறக்குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நார்மலாக கட்லட் ஷேப்லேயே நம்ம வச்சுக்கலாம், ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்கள்ல, அதுக்காக நான் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வந்து ஷேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதால கொஞ்சமாக மைதா மாவில் உப்பு தண்ணி சேர்த்து நான் வீடியோவில் காமிக்கிறேன்னா அந்த கன்சிஸ்டன்ஸ்க்கு எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சம் கார்லிக் ஆனியன் பவுடர்லாம் சேர்த்துருக்கேன், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சம் மேலே கோட்டிங் குறகுறப்பாக கொடுக்கறதுக்காக, க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பிரெட் க்ரம்ஸ் கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு கோட் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறமா பொறிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த மசாலாலாம் உதிராமல் இருக்கும், அதுக்காக தான். ஆலிவ்ஸில் பிளாக் கலர், க்ரீன் கலர் ரெண்டு கலரில் இருக்குது. க்ரீனை விட பிளாக் தான் ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்து இருக்கிறதால குழந்தைங்களுக்கு டெய்லியுமே கொடுக்கலாம், சாலட்ல போட்டு கொடுக்கலாம், டெய்லி 2-3 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸில் கூட போட்டு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நார்ச்சத்து மட்டும் இல்லை, நல்ல கொழுப்பு இதில் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுல கண்டிப்பாக சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நான் அழகாக கோட் பண்ணி எடுத்துகிட்டு இது நல்லா கிளிங் ராப் வச்சு ராப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறமா பொறிச்சு எடுக்க போகிறேன். நான் இன்றைக்கி கோட் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸை தான் நல்லா கோட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பிரெட் க்ரம்ஸ் கூட எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து கடைகளில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் கிடைக்குது, அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயே பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அது கூடவே கொஞ்சம் கார்லிக் ஆனியன் பவுடர்லாம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ளைனாக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸை மதியமே ரெடி பண்ணிவிட்டேன், அதாவது இந்த பைண்டிங்லாம் பண்ணிவிட்டு கோட் பண்ணிவிட்டு ரேப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். குழந்தைங்களுக்கு ஈவினிங்காக செஞ்சு கொடுக்கலான்னு பிளான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஈவினிங்காக குழந்தைங்களுக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சம் மயோனைஸ் கெச்சப்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வாணலில் நல்லா எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. வெளில நல்லா கோல்டன் கலரில் வரணும், அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உள்ளேயும் நல்லா குக் ஆகி வரும். நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி பொறிச்சு எடுத்துகிட்டு ஃபைனலாக சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கெச்சப்பும் மயோனைஸும் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி மயோனைஸ் எப்படி செய்யணுங்கிறது நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அவரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நார்மலாக நம்ம கட்லெட் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆலிவ்ஸ் உருளைக்கிழங்குலாம் சேர்த்து கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு ஒரு சேஞ்ச் கொடுத்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷனாக இருந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.